ஆஸ்கார் ரேஸ்கார் உங்கள் நமஸ்காரன்னே இது உடைய டிவி ஃபார் யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சப் சேனல் கிரிக்கெட் ஃபார் யூ அப்படின்ற சேனல் முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய மனேசன் அவர்கள் கொடுத்துருக்காரு அந்த சேனல்களான லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்சில் கொடுத்துருக்கேன் கைண்ட்லி அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ அவங்க வீடியோக்களை இப்போ எடுத்த உடனே நம்மளுடைய கமல் சாருடைய என்ட்ரி வரும்னு பார்த்தா கமல் சார் ஸ்க்ரீனில் வர்றாரு தலைவா என்ன தலைவா எங்கள் வீட்டில் ஸ்க்ரீனில் வர ஓகே ஆனால் பிக் பாஸ் வீட்டிலேயே ஸ்க்ரீனில் வரைய தலைவா என்ன தலைவா ஆச்சு அப்படின்னு பார்த்தா தலைவா பசங்களுக்கும் கோவிட் பாசிட்டிவ் அதை ஒரு சூப்பரான ஒரு விஷயமா மாத்துறாரு அப்பா அவருடைய அருவி ஞானம் இது எல்லாத்தையுமே பார்த்து நான் பயமா வேந்து போறேன் ஏன்னா அவர் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்தாம கூட தவிர்த்திருக்கலாம் ஆனா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி மக்கள் வந்து கண்டிப்பா இந்த ஒரு வேக்சினேஷன் அப்படின்ற இன்ஜெக்ஷனை போடணும் எல்லாருக்குமே இந்த கொரோனா அப்படின்றது ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா இப்போ வரைக்குமே நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா அப்படின்றது ஒரு ரூமருன்றாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளெல்லாம் எதுவும் பண்ணாது நம்ம ஊர் சாப்பாடுக்கு எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஒரு குருட்டுத்தனமான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றதுனால அவருக்கு நடந்த துயரமான ஒரு விஷயத்த மக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா மாற்றணுன்ற அந்த எண்ணம் இருக்கு தெரியா அதுக்காகவே அந்த மனுஷன் அடுத்த வாரம் வந்து நம்ம ஷோ ஓஸ் பண்ணுவார் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்ட காலத்துலேயும் ஏன்னா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க பார்க்கும்போதே ஒரு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஏன்னா ஒரு அஞ்சு சீசனாக அந்த மனுஷனை பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்லாம் அவருடைய படங்களை பார்த்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நாமளும் அவருடைய படங்கள் பார்த்துருப்போம் பட் அவங்க அளவுக்கு இல்லை அவர் நம்மளுக்குள்ளே எவ்வளோ இணைஞ்சு போகிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாஸ்ன்ற ஷோவில் வீட்டில் ஒரு மனுஷனா வீட்டில் எப்படி ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார்னா அவர் எப்படி நம்ம மதிப்போம் அவர் எப்படி நம்ம பார்ப்போம் அவர் சொல்கிறது எப்படி நம்ம கவனிப்போம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நம்ம இருக்கோம் அவருக்கு ஒன்று ஒன்று எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக்கு ஒரு மாதிரி தான் இருந்தோம் முக்கியமாக வந்து ஹவுஸ் கிட்ட சொல்லும்போது ஹவுஸ் மெட்ஸும் ஒரு பயங்கர ஷாக்ல இருந்தாங்க பட் அபிஷேக் ராஜா பண்ணது மட்டும் கொஞ்சம் ஃபேக்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு மட்டும் தோணுச்சா இல்லை உங்கள் எல்லோருக்குமே தோணுச்சா அப்படின்றது தெரியல அதுக்கு அடுத்தபடியாக கமல் சார் அந்த ஒரு கஷ்டத்துலையும் அவர் தொடர்ந்து அந்த புக்ஸை படிச்சிகிட்டே இருக்கார் எப்போயுமே ஞானம் அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே வருது அப்படின்றது பற்றினா ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அந்த ரெண்டு கமல் சார் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா புக்ஸ் படித்து அவருடைய அறிவு ஏற்கனவே பயங்கரம் இன்னும் அந்த அறிவை வளர்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணி இன்னும் டபுள் மடங்காக அதை ஆக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது அதை வந்து இன்றைக்கும் அந்த புக்கை எதனால் அவர் வந்து மருதநாயகம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அவருடைய அந்த மைண்ட் தா தாட் ப்ராசஸ்குள்ளே வந்தது அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த ஒரு விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மாமோடி என்ட்ரி ஏன்னா அவங்க வந்து திரு திப்புன்னு ஓஸ் பண்ண போகிறான் எப்படி இருக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்து இன்னொரு பக்கம் அவங்க ஏற்கனவே வந்து தெலுங்குல இதே மாதிரி ஒரு சீசனில் ஒரு ஒரு சில எபிசோட் மட்டும் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு சில அது ரூமர்ஸாக என்ன அப்படின்றது தெரியல பட் மீன்ஸ்லாம் பார்த்தேன் சரி ஓகே அவங்க வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஜோடி நம்பர் ஒன்லாம் பார்த்துருக்கோம் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்வேன் அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரமேயா கிருஷ்ணன் மேம் எடுத்த உடனே வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு விஷயங்கள் கேட்குறாங்க முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸோடைய அந்த ஒரு டீம் ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஓஸ் பண்ணுறாங்க அப்படின்றபொழுதே இந்த ஷோவோடைய இந்த ரேட்டிங் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஷோவில் ஒரு குறும்படம் வந்து போட்டு விட்டதெல்லாம் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக சூப்பராகவே இருந்துச்சு அந்த டீமுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஹேச் ஆஃப் சொல்லி ஆகணும் எஸ் சார் ஒரு ஒருத்தர்கிட்டையும் பேசுகிறாங்க எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்குள்ளே வராங்க அதுக்கு முன்னாடி அவங்க யார் யாரை பற்றி என்னென்னா திங்க் பண்ணுறாங்க எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு தான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்மளுடைய வெளியில் இருக்க மக்கள் அவங்கள பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்கன்றத டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அது வந்து இந்த சீசன் பிக் பாஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம நான் திங்க் பண்ணுறேன் அது மட்டும் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் காட்டினாங்க அது ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாலாம் இல்லை ஏதோ ஒரு ஆடை வந்து ப்ரோமோட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் இருந்தாமல் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை நான் பயங்கரமாக நோட் பண்ணியிருந்தேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட அமீர் அண்ட் பாவினி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ சீரியஸ்லி அதை பார்க்கும்போது ஒரு ரொமான்டிக் கபுல் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இருந்துச்சு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதில் லைட்டாக கொஞ்சம் அபினவ் காத்து போன மாதிரி தான் அந்த ஒரு சில இடங்களில் அவர் கடுப்பானதே தெரிஞ்சுது உண்மையிலேயே ராஜு சொன்னது உண்மைதானா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எழுந்தது பட்டு உண்மையாக இருக்காது பட் இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன எல்லாருக்குமே வந்து ஒரு தந்திர புத்தி இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு கெட்டவன் இருப்பாங்களா உள்ள அவன் வந்து லைட்டாக சீண்டி இல்லை ஒரு வேலை உரிமை உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் போச்சு பட்டு அது இருக்காது பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்தால் முடியாமல் நம்மளுடைய நிருப்பவர்கள் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம நல்லவனாக இருந்தாலும் தப்பு பேசாமல் இருந்தாலும் தப்பு இந்த வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நிரூப் தான் விஷமாக இருக்கும் அப்படின்ற ரேஞ்சில் அதுக்கடுத்து அப்படியா இதை வீட்டிலேயே வந்து பிடிச்ச கேரக்டர் அப்படின்ற போது ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர் அப்படின்னும் போது ராஜுவும் நிருப்புன்றா போல வெளியிலேருந்து வந்த நம்மளோட அமீரும் நிருப்புன்றா போல் என்னடா அது நம்ம இது வரைக்கும் நிருப்பு கிட்ட இன்னசென்ஸே பார்த்ததுலேயே விசப்பூச்சி எதாவது சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் எனக்கு தோணுச்சு அந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்தது அக்ஷராவும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் நிருப்பு கூட ஒரு சண்டை இருந்தாலும் அவங்க வந்து பேசி என்னடா ஆச்சு ஏன்னா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னு ஒரு மாதிரி ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துதான் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஜாலியாகவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி தான் வந்து நம்மளும் நம்மளுடைய வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் முடிஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக அக்ஷரா விசஸ் நம்மளுடைய சிபி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த பஞ்சாயத்துகள் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அதில் வந்து சிபி மேலே தான் தப்பு இருக்கா மாதிரியே நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணன் மேம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆக்சுவலி வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு சிபி ஒரு சில விஷயங்களை ஒழுங்காக புரிஞ்சிக்கல அக்ஷரா வந்து தொடர்ந்து அவங்க ஹர்ட் ஆகிட்டே இருக்க காரணம் இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னாடியே சிபி அண்ட் அக்ஷரா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்துச்சு அது வந்து சீரியஸ் வாராக வந்து அன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்றதான் உண்மையான விஷயம் அவங்களுக்கு உருந்த பசி பசி வந்தால் பத்தும் பறந்துடும் அப்படின்வாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாமே பறந்து எல்லாருமே செஞ்சு விட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு சண்டையாக மாறதுக்கான காரணமும் பசி தான் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு குறும்படமும் போட்டாங்க அந்த குறும்படத்தில் வந்து என்ன தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எபிசோடு தான் காமிச்சாங்க ஒன்றும் புதுசாகவும் காட்டில் அதில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க முக்கியமாக வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு அக்ஷரா மேலேயும் தப்பு இருக்குது நம்மளுடைய சிபி மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு பேருமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துருக்கணும் அக்ஷராவும் அவ்வளோ கோவப்பட்டுருக்க கூடான்னு சொல்லிட்டு அண்ணாச்சியும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணார் அதுக்கு அடுத்தபடியாக அண்ணாச்சி வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க நிரட்டுற அந்த பசங்க என்னன்றது கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய ராஜுவையும் சிபியும் ஏதாவது கேட்டால் மாதிரியே நமக்கு எதுவும் காட்டலை கேட்டிருக்க மாட்டாரோ அப்படின்றதான் இன்னொரு ஐடியா அது மட்டும் இல்லாமல் ராஜுவன் சிபி ரெண்டு பேருமே மிரண்டு போயிட்டாங்க உண்மையிலேயே நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி மக்கள் கிட்ட வந்துருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க சீரியஸ்லி அப்படிலாம் எதுவும் நடக்கலை பட் இருந்தாலும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு பயங்கரமான பயமாக தான் ஒரு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நான் கண்கூடாக பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக என்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீட்டில் ரிலாக்ஸ் ஆகி உட்கார்றாங்க உட்கார்ந்தவனே யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பிக்க போகிறாங்க அப்படின்ற போது கேட்டவொடனே பிரியங்கா பிரியங்கா பிரியங்கான்னு சொல்லிட்டு சட்டு சட்டுன்னு சொல்கிறாங்க பிரியங்கா தான் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஐட்டிங்க பிரியங்கா அப்படின்ற மாதிரி சொன்னால் இது நல்லா இது புதுசாக இருக்குது பிரியங்கா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற இருந்துச்சு ஓகே சந்தோஷமாக இருந்துச்சுப்பா இன்னிக்கான பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்பவுமே கமல் சார் இருக்கும்போது இந்த பிக் பாஸ் அப்படின்ற திரைப்படம் வந்து மாநாடு படத்துடைய செகண்ட் ஆஃப் மாதிரி சும்மா விறுவிறு விறுவிறுன்னு போகும் பட் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து மாநாடு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி கொஞ்சம் டல்லாக தான் போச்சு பட் இங்கே என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு பிக் பாஸில் என்ன மாதிரியான விஷயம்லாம் நோட் பண்ணீங்க நான் பயங்கரமாக நோட் பண்ண விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமீர் அண்ட் பாவினி இவங்களுக்குள்ள அந்த ட்ராக்கு பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வருண் அண்ட் அக்ஷராவுக்கு தொடர்ந்து வெளியில் வந்து நிறைய அந்த லவ் பிஜிஎம்ஸ்லாம் போட்டு ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஒரு விஷயம் சீரியஸ்லி மக்கள் எல்லாருமே வந்து வருண் அண்ட் அக்ஷரா வந்து ஒரு லவ் பேர்ட்ஸாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அதை ரெஜிஸ்டர் பண்ணி விட்டாங்க அது ஒரு மாதிரி பயங்கரமான கிளாப்ஸு கத்தல்கள்லாம் இருந்துச்சு ஆக்சுவலாக வருணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது அவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதானே தெரியல பாவம் அந்த பயப்புள்ள ஒரு மாதிரி மிரண்டு போய் திருத்தின்னு முடிச்சுட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு வாட்டி கலாச்சதுக்கப்புறமா வருண் அங்கேருந்து எழுந்து போகிறதா இல்லை அது மட்டும் இல்லாமல் அபினவ் புண் பாவினி இவங்க ரெண்டு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுருக்காங்க இந்த மாதிரியான ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த வீட்டில் நடக்கிறது வீட்டில் சொல்கிறதுலாம் ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ என்னடா முருகேசாக நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு டவுட் வர வச்சுட்டாங்க நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அக்ஷரான் வருண் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் ட்ராக் ஓடுதா இல்லை பாவினி அண்ட் நம்மளுடைய அபினவ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ட்ராக் ஓடுதா இல்லை இப்போ புதுசாக வந்த அமீர் அண்ட் பாவினி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் ட்ராக் ஓடுதா உங்களுடைய லவ் ட்ராக் யார் கூட கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸில் என்ன இருக்கும் ஓ அதை கீழ இருக்கு காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு போய் நான் பிரவீன் கே எஸ் பாய்